Glory be to the name of the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. It's a great honor to stand in the presence of the Lord and share the word of God once again in your midst. உங்கள் மத்தியிலே நின்று தேவனுடைய சமூகத்திலிருந்து மறுபடியும்மாக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். A God is a great God. நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். Jesus is a good God. இயேசு கிறிஸ்து அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார். He loves each and every one of us. அவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நேசிக்கிறவராய் இருக்கிறார். There is nothing that God cannot use. தேவன் செய்யக்கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. He can do anything and he can do everything through you. அவர் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்கும். In Bible we can see many examples. அதை குறித்து வேதாகமத்திலே பலவிதமான உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். God used poor people for his ministry. இந்த இயேசு தன்னுடைய ஊழியத்திற்கென்று பல ஏழ்மையான ஜனங்களை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். God used mad people for his ministry. தேவன் தம்முடைய ஊழியத்திற்கென்று சொல்லி பைத்தியமானவர்களை கூட எடுத்து உபயோகப்படுத்துகிறார். God can mold anyone. இந்த தேவன் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் தமது வழிக்கு அவர்களை ஒருங்கிணைக்க முடியும். If you are in God's hands, God can raise anyone. தேவனுடைய கரங்களில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் தலையை அவர் உயர்த்த முடியும். You may have authority and you may not have authority. God can use you. ஒருவேளை நீங்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம் அல்லது அடிமையாக கூட இருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல. God has selected you for a different purpose. தேவன் உங்களை குறித்து ஒரு சரியான நோக்கத்திற்காக தெரிந்திருக்கிறார். Believe in the Lord. எனவே அவரில் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். Yes, we want to see some examples from the Bible today. பாருங்க, வேதாகமத்திலிருந்து சில உதாரணங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். In 2 Kings 2 ராஜாக்கள் 2nd chapter 2nd அதிகாரம் 1st to 6th verse says 1-லிருந்து 6 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். Glory be to the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We see about a man called Elisha over here. இங்கே எலிசா என்று சொல்லக்கூடிய மனிதனை குறித்து பார்க்கிறோம். What happened in his life? அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? In 1 Kings 19 chapter 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 19th verse says 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. He was plowing with 12 yokes of oxen in front of him. இந்த எலிசா என்பவன் 12 மாடுகள் பூட்டிய ஏரை அவன் ஓட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. And now Elijah comes and gives him a call. இப்பொழுது எலியா என்பவர் வந்து எலிசாவுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். And now what happens? என்ன நடக்கிறது இங்க? This Elisha, இந்த எலிசா என்று சொல்லக்கூடியவர், who was a rich man, ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். In that age the wealth was calculated according to the oxen and the land that they had. முன்னொரு காலத்திலே செல்வம்
சிறந்தர் என்று எப்படி கணிக்கப்படும் என்றால், அவர்கள் எத்தனை ஏர் கொண்ட நிலத்தை வைத்திருக்கிறார்கள், மாடுகள் வைத்திருக்கிறார்கள் என்பதை வைத்து அங்கே கணக்கிடப்படுகிறது. So this man was a rich man. எனவே இவனுடைய கணக்கின்படி இவன் மிகவும் ஐஸ்வர்யம் படைத்தவனாய் இருந்தான். This man was useful to his family. அவன் பாருங்க, இவ்விதமாக தன் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அனுகிரகமாய் இருந்தான். This man was useful to his society. அவன் வாழ்ந்த தம்முடைய சமுதாயத்திற்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். Now God gives him a call. இருப்பினும் கர்த்தர் இப்பொழுது அவனுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். When the call came, இந்த அழைப்பு வந்தபோது, in 1 Kings 1 ராஜாக்கள் 19 chapter 19வது அதிகாரம் 20th and 21st verse says, பாருங்க 20-21 வசனம் சொல்வதை கவனிப்போம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்து கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். God be named the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. What happened over here is, இங்கே நடக்கும் சம்பவத்தை கவனிங்க. When he got the call, இப்பொழுது எலிசாவுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. He goes back. அவன் திரும்ப தன் குடும்பத்தாரை சந்திக்க போகிறார். He slays his oxen. அங்கே அவர்களை சந்தித்து தனக்கு இருந்ததான ஏர் மாடுகளை அவன் பலியிடுகிறான். Destroyed all the things that he had in his life. அவனுடைய வாழ்க்கைக்கு அனுகூலமாக இருந்த எல்லாவற்றையும் அவன் அழித்து விட்டு, burnt it. அவைகளை எரித்து விட்டு, and then followed the call. பின்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பை நோக்கி முன் செல்லுகிறதை பார்க்கிறோம். Sometimes what happens in our life, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நிலை என்ன? We come into the Lord. நம் தேவன் இந்த பாதை தான் எனக்கு உகந்தது, வெற்றியின் பாதை, இதையே நான் தொடருவேன் என்று நாம் முயற்சிக்கிறோம். ஆனால் மாறாக தோல்வி நேரிடுமானால் பின்பாக நாம் எவையெல்லாம் விட்டு வந்தோமோ அந்த வேலைகளுக்கு கடந்து சென்று விடுகிறோம். I come into this call of the Lord. I may follow him if I am succeeded in this. நன்றாய் கவனிங்களே, தேவன் உங்களுக்கு அழைப்பு விடுகிறார். சரி, நான் இந்த அழைப்பை பின்தொடர்கிறேன். இந்த அழைப்பிலே எனக்கு வெற்றி இருக்குமானால் ஜீவ பரியந்தம் நான் அதை பின்தொடர்வேன் என்று உறுதி சொல்லுகிறோம். Like some kind of gambling we do it. பாருங்க, இப்ப தேவனிடத்தில் அது ஒரு வகையான சூதாட்டம் போன்று மாறி விடுகிறது. If I succeed I will follow, if I fail I will go back. பாருங்க, இந்த அழைப்பிலே எனக்கு வெற்றி நிச்சயம் என்று சொன்னால் அதை நான் பின்தொடர்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் விட்டு வந்த சில தொழிலுக்கு பின் சென்றுவிடுவேன். நீங்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்து விடுவோமா என்று திரும்ப தேவையில்லை. காரணம், ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God says, I have selected the path for you. எனவே தேவன் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உனக்காக நான் ஒரு ஜீவ பாதையை தேர்ந்தெடுத்தேன். It's a path of righteousness, it's a path of holiness. அந்த பாதை என்பது நீதியின் பாதை, அது பரிசுத்தத்தின் பாதை. It is a path of success. அது உன்னை ஜெய வீரனாய் நிறுத்தும் பாதை. You need not turn back and go back to what you have done in the old life. பாருங்க, பிந்தைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருந்தோமோ அதற்கே நாம் திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. This man destroyed all his hopes in the back and came into ministry. Came into the path of the Lord. இந்த எலிசா என்பவன் அழைப்பு கிடைத்த உடனே தனக்கு ஏதுவாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் தீக்கிரை காக்கி அந்த அழைப்பை நோக்கி ஓடினதை நாம் பார்க்கிறோம். Don't hold something behind so that if I fail I can come back. பாருங்க, ஏதோ தொழிலோ அல்லது வேற எந்த காரியத்தையோ நீங்கள் விட்டுவிட்டதை மறுபடியும் அதை பாதுகாத்து வைத்துக்கொண்டு தோல்வி அடைந்தால் இது நமக்கு உதவும் என்று நினைவு கொள்ளாதிருங்கள். What happened to Elisha? இந்த எலிசாவிற்கு என்ன ஆனது? God blessed him.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். God definitely blessed Elisha. ஆமென். இந்த எலிசாவை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். And during his path of journey, அவர் தன்னுடைய பிரயாண பாதையிலே, he was a rich man, as I said. அவன் முன்கூட்டியே மிக செல்வம் படைத்தவனாய் இருந்தான். But the ministry that was given to Elisha was washing hands. அப்ப பாருங்க, இப்பொழுதோ அவன் அழைப்பிற்கான ஊழியம் என்பது பிறருடைய கரங்களை கழுவுவதாய் இருந்தது. He did it truthfully. அதை சிறிய ஊழியமாக இருந்தாலும் அதை உண்மையோடு கூட அவன் நிறைவேற்றினான். Definitely God blessed him. கர்த்தர் அவனை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். Anyone who humble in the presence of the Lord, definitely God will raise him up. அப்ப பாருங்க, தேவ சமூகத்திலே அந்த அழைப்பிற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாக அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். God says, said to you, follow me. இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து கேக்குறார், நீங்கள் என்னை பின்தொடர்கிறீர்களா? And are you following God or are you having something hope behind? மெய்யாகவே இந்த அழைப்பை பெற்ற நீங்கள் தேவனை பின்தொடர்கிறீர்களா, அல்லது ஏதோ விட்டு வந்த காரியத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? We are called for a greater purpose. உங்களை கர்த்தர் ஒரு மாபெரும் நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். And after a while, what happens? அதற்கு பின்பாடு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? Elijah is going to be taken. பாருங்க, எலியா என்பவர் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். And now people around him come and says to Elisha, your master is going to be taken away, what you're going to do? எலிசாவை சுற்றிலும் இருந்ததான மக்கள் எல்லாம் அவனிடத்திலே வந்து, நீ பின்பற்றினாயே உன்னுடைய குருவானவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே, இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய் என்று முறுமுறுக்கிறார்கள். This man had a confidence. அப்ப பாருங்க, இருப்பினும் இந்த எலிசாவிற்கு நம்பிக்கை இருந்தது. I know everything, you keep quiet. எனக்கு எல்லாமே தெரியும்பா, முறுமுறுக்காதீங்க, நீங்க அமைதியா இருங்க என்று சொல்லுகிறார். Every time when people came and talked bad things to him, he said, it's okay, you keep quiet. இப்ப பாருங்களே, இந்த ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் எலிசாவை சந்திக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் வந்து இதே காரியத்தை சொல்லி சொல்லி அவனை புண்படுத்துகிறார்கள். உடனே அவர் சொல்றார், நீங்க அமைதியா இருங்க என்று சொல்றார். Sometimes people come to us and say, because of you coming into Jesus Christ, you are facing all these problems in your life. இப்ப பாருங்க, இதை நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒப்பிட முடியும்? நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ இந்த தெய்வத்தை விட்டு இயேசுவை பின்பற்றினாயே, அதனால் பாரு இவ்வளவு கஷ்டம். This is the reason for all the troubles that you're going to face in your life. This is the reason bigger troubles are going to come in your life. இப்ப பாருங்க, நீ இந்த இயேசு என்று சொல்லி பின்பற்றி போனாயே, இப்பொழுது உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதுதான் காரணம். இது மாத்திரமல்ல, இன்னும் நீ பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறாய் என்று சொல்லி நம்மிடத்திலே முறுமுறுப்பார்கள். As Elisha said, பாருங்க, இந்த எலிசா என்ன சொன்னார்? It's okay, I know everything. God has a plan in me. அப்பொழுது பாருங்க, அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க, நீங்கள் அமைதியாயிருங்கள், எனக்கு தெரியும், இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளிப்படுத்தினார். அப்படியானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, இந்த வேதாகமத்திலே நான்கு இடங்களிலே எலியாவும் எலிசாவும் நின்று பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. The first place is Gilgal. இந்த முதலாவது ஸ்தலம் கில்கால் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். If you see about Gilgal, இந்த கில்கால் என்ற அதன் சரித்திரத்தை நாம் பார்ப்போமே ஆனால், This is the place where Israelites came first to enter Canaan. இந்த கில்கால் அதனுடைய சரித்திரத்தை நாம் பார்ப்போமே ஆனால், இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு முதல் ஸ்தலமாக இது நுழைவாசலாய் இருந்தது. Joshua took 12 stones from Jordan and placed in Gilgal. அப்ப பாருங்க, யோசுவா என்ற தலைவன் 12 கற்களை எடுத்து அந்த கில்காலிலே அதை வைத்து ஒரு அடையாளமாக வைக்கிறார். This is the place where 12 stones was placed in Gilgal as a remembrance of coming out of Jordan. இந்த கில்காலில் என்ற ஸ்தலத்திலே 12 கற்கள் வைக்கப்பட்டது. இது யோர்தானை கடந்து கானானுக்குள் செல்கிறோம் என்ற ஒரு நினைவு கற்களாக அங்கே நாட்டப்பட்டது. It is mentioned in Joshua 4 chapter 20th verse. இதை குறித்து யோசுவா 4 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி. Not only that, in Joshua 5th chapter 9th verse it says. அது மாத்திரமல்ல, யோசுவா 5 அதிகாரம் 9 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் மீன்ஸ் டர்ன் ஓவர். அப்போ கில்கால் என்பதின் சரித்திரம் என்ன? புரட்டி போடுதல். God turnovers things in your life. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு நிலையிலே காரியங்களை புரட்டி அமைக்கிறவராய் இருக்கிறார். 40 years of wilderness in Israelites life. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலே 40 ஆண்டு காலம் வனாந்திர யாத்திரை. Many beautiful success, many failures. நல்ல अनेक அற்புதங்களை கண்டாலும் பலவிதமான தோல்விகளை அவர்கள் அணுகினார்கள். In our life too there are beautiful things that God has done and also some things we have failed in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மை அழைத்தது நிமித்தமாக अनेक அற்புதங்களை செய்திருக்கிறார். மாறாக நம்முடைய மீறுதலின் நிமித்தம் சில கெட்ட அனுபவங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். Till this moment God has led us. இந்த நாளிகை வரையிலும் தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். This Gilgal is turnover things in your life. Gilgal என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூப அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். The wilderness is going to turn into the beautiful place of the Lord. இந்நாள் வரையிலும் நீங்கள் அனுபவித்து வந்ததான வனாந்திர அனுபவங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு கானானின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறீர்கள். God says for Christ's sake whatever you have done definitely God will bless you. தேவன் சொல்லுகிறார் இயேசுவின் நிமித்தமாக இந்நாள் வரையிலும் நீங்கள் செய்த எந்த காரியத்திற்கான பிரதிபலனும் உண்டு என்று சொல்லுகிறார். You have followed through the Lord till this moment definitely God will bless you. இந்த நாழிகை வரையிலும் நீங்கள் தேவனை பின்பற்றினபடினாலே நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று அவர் உறுதி சொல்லுகிறார். Gilgal is turnover things in your life. Gilgal என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் உங்கள் வாழ்க்கையின் கசப்புகளை புரட்டி போடும் இடமாகும். The path of the Lord is going to turn over your life. தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாய் மாற்றி அமைக்க போகிறது. Secondly Elijah and Elisha stopped in Bethel. அவர்கள் இரண்டாவதாக எலியாவும் எலிசாவும் பெத்தேல் என்ற இடத்திலே நின்றார்கள். பெத்தேல் நேம் வாஸ் கிவன் பை ஜேக்கப். பெத்தேல் என்றதான சரித்திரம் யாக்கோபு என்ற தேவ மனிதனால் கொடுக்கப்பட்டது. It is a place where he got vision about the Lord. இந்த பெத்தேல் ஸ்தலத்தில்தான் யாக்கோபு தேவனை முகமுகமாய் தரிசித்த அனுபவத்தை பெற்றார். In Genesis 28 chapter 19th verse. பாருங்க ஆதியாகமம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் அந்த சரித்திரம் பார்க்கிறோம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. In 17th verse it says he was afraid and said how awesome is the place. 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் யாக்கோபு பயந்து ஐயோ எவ்வளவு பெரிய ஸ்தலம் என்று அவன் வியக்கிறதை பார்க்கிறோம். This is the house of the Lord. இதுதான் தேவனுடைய வீடு என்று அவன் பெயர் சூட்டுகிறதை பார்க்கிறோம். Gate of heaven. பரலோகத்திற்கான திறவு வாசல் என்று சொல்கிறான். He named this place as house of the Lord, gate of heaven. இந்த யாக்கோபு இந்த ஸ்தலத்திற்கு தேவனுடைய வீடு என்றும் பரலோகத்திற்கு பிரவேசிக்கும் ஸ்தலம் என்றும் அவன் சொல்லுகிறதை பாருங்க. When you walk in the God's path, பாருங்க நீங்கள் தேவனுடைய பாதையிலே நடக்கும் பொழுது you will have God's presence in your life. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். You will have God's vision. தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். You will go through the gates of heaven. நீங்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை எட்டி பிடிக்கும் அனுபவத்தை பெற்றவர்களாய் You are not walking in vain. நீங்கள் ஏதோ வீணாக நான் தேவனை பின்பற்றுகிறோமோ என்று நினைக்க கூடாது. It's not needed that you must turn back in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நான் திரும்பி போக மாட்டேன் என்ற உறுதி. Definitely God has better things in your life. Amen. கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். If you are in God's path, God is going to roll over things in your life. தேவனுடைய பாதையிலே நீங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்ய இருக்கிறார். He's going to roll over things in your life. உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி அமைக்க இருக்கிறார். And he is going to his presence is going to be with you. இரண்டாவதாக அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் கடந்து செல்ல போகிறதாக இருக்கிறது. You have the gates of heaven before you. உங்கள் முன்பாக பரலோக தரிசனங்களை பார்க்கும் திறவுகோல் உங்கள் கரங்களிலே அங்கே கொடுக்கப்படுகிறது. And next they stopped in Jericho. மூன்றாவதாக அவர்கள் எரிகோ என்ற ஸ்தலத்திலே நின்றார்கள்.
this place we all know that the wall of Jericho fell. இங்கே இந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எரிகோவுடைய மதில்கள் எல்லாம் இடிந்து விழுந்தன. But there was one more beautiful thing that happened to this place. இந்த ஸ்தலத்தை குறித்ததான மிக நேர்த்தியான ஒரு காரியமும் நடந்தது. In Joshua 5 chapter 13th verse. யோசுவா 5 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். Here he is, Joshua sees a man in Jericho. பாருங்க, யோசுவா ஒரு மனிதனை அங்கே சந்திக்கிறார். This man looked like a warrior and he goes to him and asks, do you belong to our side or do you belong to the enemy's side? அப்பொழுது அவன் பட்டயம் உருவினவனாய் நின்றபடினாலே இவன் போர் சேவகன் என்று அறிந்த யோசுவா, நீங்கள் எங்க பக்கத்தில் இருந்து யுத்தம் செய்ய இருக்கிறீர்களா அல்லது யார் பக்கம் என்று வினவுகிறார். That man answered, அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிற செயல், No, but I am in commander of Lord of armies. அப்ப அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, நான் தேவனாலே கட்டளை பெற்று இந்த போர் சேவகர்களின் தலைவன் என்று அங்கே சொல்லுகிறான். We expect God to be on our side and fight for us. நம்ம பியல்பா சந்திக்கிறோம், கர்த்தர் என் பக்கத்தில் நின்று அவர் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். God says, ஆனால் கர்த்தர் சொல்றார் பாருங்க, No, அது தேவையில்லை. He says he has come over to take over the situation of your life. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் அங்கே இருப்பதினாலே உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். We ask to the Lord, be on my side and fight for me. பாருங்க, நாம தேவனிடத்தில் இவ்விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஆண்டவரே என் பக்கத்துல இருந்து நீங்க கொஞ்சம் எனக்காக யுத்தம் பண்ண கூடாதா? But God says, I am not come here to take sides, but I have come here to take over the situation of your life. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சின்ன பிரச்சனைக்காக நான் வரவில்லை, உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். He is a God of enemy too. இந்த தேவன் உன் விரோதிகளுக்கும் தேவனாக தான் இருக்கிறார். He is a God who created those enemies. இவ்விதமாக விரோதிகளையும் சிருஷ்டித்தவர் இந்த தேவன். He knows how to handle the situation before you. எனவே உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிற அனுபவத்தை கர்த்தர் எப்படி அணுக வேண்டும் என்று அவர் அறிந்தவராய் இருக்கிறார். We always think God please be on our side and please fight for me. நாம எப்பவுமே யோசிக்கிறோம், ஆண்டவரே என் பட்சத்துல நின்னு எனக்காக நீங்க கொஞ்சம் யுத்தம் செய்ய கூடாதா? God says, don't worry, I am not come here to fight along with your side. I have come here to take over the situation of your life and give you victory. அப்போ தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன் பிரச்சனைகளில் யுத்தம் செய்ய வரவில்லை, மாறாக அந்த சூழ்நிலைகள் யாவற்றையும் நான் கரங்களிலே எடுத்து செயல்படுவேன் என்று சொல்லுகிறார். Problems in your life, the situation in your life, God says, I am going to take over the situation of you. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நீங்கள் கடந்து செல்கிற சூழல்கள் எல்லாவற்றையும் நான் என் கரங்களிலே எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். He knows to handle the situation of your life. எனவே உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று இந்த தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். When you are in God's path, நீங்கள் தேவனுடைய பாதையில் இருக்கும் பொழுது, God is going to roll over things of your life. முதலாவதாக உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் தலைகீழாய் புரட்டி போட விரும்புகிற தேவன். Secondly, இரண்டாவதாக, His presence will be with you, the gates of heaven will be on your paths. அவரை குறித்ததான தரிசனமும் அவருடைய பரலோகத்தை தரிசிக்கும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகிறது. And thirdly, மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், God says he is going to take over the situation of your life. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பிரச்சனை மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையின் எல்லா சூழல்களையும் என் கரங்களிலே நான் எடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறார். And then Elijah and Elisha stopped it. இப்போ பாருங்க, மறுபடியும் எலியாவும் எலிசாவும் இன்னொரு ஸ்தலத்திலே வந்து நிற்கிறார்கள். They came to Jordan. இப்போ யோர்தான் என்ற நதிக்கரைக்கு வருகிறார்கள். This is the place that God made something beautiful. இங்கே கர்த்தர் மிக அழகான நேர்த்தியான ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். They stepped onto the water stopped. அப்ப பாருங்க, இவர்கள் அந்த தண்ணீரண்டையிலே கால் எடுத்து வைத்த உடனே தண்ணீர் இரண்டு குவியலாக பிரிந்தது என்று பார்க்கிறோம். This experience is just as Red Sea experience. இது எந்த அனுபவத்தை காட்டுகிறது? செங்கடலில் ஊடே கடந்து வந்த இஸ்ரவேலர்களின் அனுபவத்தை காட்டுகிறது. In John 12 chapter, யோவான் 12 அதிகாரம் 24th and 25th verse says, 24-25 வசனங்கள் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். When you are in God's path, நாம் தேவனுடைய பாதையில் இருக்கும் பொழுது, God is going to roll over things. கர்த்தர் காரியங்களை புரட்டி போட விரும்புகிறார். You will have the presence of the Lord. நீங்கள் தேவனுடைய சமூகத்தை அடைவீர்கள். You will see the path of gates of heaven in your life. நீங்கள் பரலோகத்திற்கு கடந்து செல்லும் பாதை நீங்கள் பார்க்க முடியும். And thirdly, மூன்றாவதாக, God is going to take over the situation of your life. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் தம்முடைய கரங்களில் எடுத்து செயல்படுகிறார். And fourthly, நான்காவதாக, And you are going to get into the Jordan and come out of Jordan, not only you being a blessing to yourself, but you are going to blessing to be thousands of people around you. நீங்கள் இந்த யோர்தானை கடந்து அக்கரைக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையானது அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற போகிறது. Believe in the Lord. எனவே இயேசுவில் விசுவாசம் கொள்ளுங்கள். As Elisha did. எலிசா செய்தது போல. We not come here for a short term purpose. ஏதோ ஒரு குறுகிய காலத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. We not come here to turn back and go to our old plowing fields. பாருங்க, நாம் விட்டு வந்ததான காரியங்களுக்கு மறுபடியும் போய் விட வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. God has a plan in your life. கர்த்தர் உங்களை குறித்ததான பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். You are called to walk forward. நீங்கள் முன்னோக்கி ஜெயவீரராய் கடந்து செல்ல அழைக்கப்பட்டீர்கள். He is going to change all the ups and downs in your life into success. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா குறைவு நிறைவுகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற நிற்கிறார். God is going to give his presence to you. ஆமென். தேவன் தம்முடைய சமூகத்தையே உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். God is going to take over the situation of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கரங்களிலே எடுக்க போகிறார். And not only that, you are going to be blessing to thousands of people. அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அடைந்தவர்களாய் இல்லாது பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். As Elisha did, you must follow the Lord at all situations. Definitely that is a bigger blessing for you. எலிசா செய்தது போல நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரையே நம்பி பின்பற்றுவீர்களே ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். So close your eyes and pray. எங்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? Gracious Heavenly Father, எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, you are a great God. நீங்க பெரிய தேவனப்பா. There is nothing that you cannot do. உம்மாலே செய்ய கூடாதது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. Lord, I come into the presence of the Lord, into the path of the Lord, believing in you, Lord. உம்மில் விசுவாசம் கொண்டு நீர் அழைத்த அந்த அழைப்பின் நீதியின் பாதையிலே நான் கடந்து வருகிறேன். Lord, I should not turn back. நான் ஒருபோது பின்னிட்டு பார்க்க கூடாது. Anyone that is hearing this message, Lord, they should not turn back. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் ஆண்டவரே கலப்பையிலே கை வைத்துவிட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. The people around us are trying to pull us back. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நீ ஏன் இந்த இயேசுவை பின்பற்றுகிறாய் என்று எங்களை பின்னிட்டு இழுக்க முற்படுவார்கள். But you have a greater plan in our life. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்தை அறிந்து நாங்கள் அதில் ஓட உதவி செய். You are going to roll over things of our life. நீங்க எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஆமென் புரட்டி போட உம்மால் கூடு. The diseases. எங்களுக்கு விரோதமாய் வருகிற வஞ்சனைகள். Diseases. எங்களுக்கு விரோதமாய் வருகிற வியாதிகள். All the problems that come in our life, in the business and everything. எங்க நாங்கள் செய்கிற தொழிலிலே மற்றும் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீங்கான காரியங்கள். Family pressures. எங்கள் குடும்பத்தினுடைய அழுத்தங்கள். Lord, you are going to take over the situation, Lord. நீர் இவைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு இருந்து உதவி செய்கிறதற்கு. Lord, we are going to feel the presence of the Lord. உம்முடைய சமூகத்தை நாங்கள் எல்லாரும் உணர போகிறதற்காக நன்றி. Lord, we are in the path of heaven. நாங்கள் பரலோகத்தை அடையும் பாதையில் இருக்கிறோம். Lord, we should not turn back. நாங்க ஒரு நாள் திரும்பி பார்க்க கூடாது. Lord, we must be a blessing to thousands of people around us. நாங்கள் இங்கே சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய். You called us for a greater purpose. நீங்கள் அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர்கள். Lord, we believe this, Lord. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, be with us all throughout our life. எங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. We commit everything to Jesus name. எல்லாவற்றையும் திருக்கரத்திலே இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமென். சென்னை ஹோப் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாவது ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும்,
ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை, தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. அதோடு வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9841390048, 9551111 8119, 9962532019 மற்றும் 9841290809.